ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பம் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வர்றதுக்கு ஆப்பம் மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2.5 கப் இட்லி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை 4 to 5 times நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சிடலாம். ஆப்பம் நல்லா ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னா அரிசி ஊற வைக்கும்போது தண்ணி வந்து கலங்கள் எதுவுமே இல்லாமல் கிளியர் வாட்டராக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கிளியர் வாட்டராக இல்லை அப்படின்னா நீங்கள் 2-3 தடவை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்தது பழைய சாதம் 1 கை அளவு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இல்லை அப்படின்னா அவல் கூட 1 கை அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது துருவின தேங்காய் 1 கை அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக அரைச்ச ஆப்ப மாவில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய ஆப்ப மாவு எடுத்து வைக்கல அப்படின்னா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் பவுடரில் 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ப மாவு அரைக்கிறதுக்கு நம்ம கிரைண்டரை எடுத்து வச்சுக்கலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஊற வச்சிருந்த தண்ணியை கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி அரைச்சோம் அப்படின்னா அரிசி நல்லா ஸ்மூத்தாக அரையும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேட்டட் கோகோனட்டை கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண உடனே நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறதுனால அரிசி கூட சேர்ந்து தேங்காவும் நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிடும். தேங்காய் வந்து 1 கை அளவு ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் அரைஞ்சி வரும்போது அதில் உள்ள ஆயில் வெளியே வந்து ஆப்பம் வந்து சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டிக் வச்சு கிரைண்டரோட சைடெல்லாம் நல்லா அரிசி இல்லாமல் எடுத்து விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/2 hour நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ப மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள்ஸ்பூன் பழைய ஆப்ப மாவை ஆட் பண்ணிடலாம். இந்த பழைய ஆப்ப மாவு யூஸ் பண்ணுறதுனால மாவும் நல்லா புளிச்சு ஆப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். ஃபைனலாக இந்த அரைஞ்சிட்ருக்க மாவு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சுகரும் 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றின பிறகு மாவு 10 to 12 hours நல்லா புளிக்கட்டும். 10 to 12 hours கழித்து மாவு இந்த மாதிரி பொங்கி நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் ஆப்பம் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். இந்த புளிச்ச மாவுலேருந்தே 1-2 டேபிள்ஸ்பூன் மாவு எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மாவு அரைக்கும்போது இந்த மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பம் பண்ணுறதுக்கு ஆப்பம் பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா எல்லா சைடும் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஆப்பம் அரைச்சோம் அப்படின்னா ஆப்பம் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சாஃப்டாக தான் இருக்கும், ட்ரை ஆகாது.
இந்த சாஃப்டான அப்பத்தை நீங்கள் மட்டன் கறி சிக்கன் கறி எது கூட வேணால் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.